வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஹார்ட் ஒர்க் நம்பர் ஃபைல்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் செஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுறது நம்மளுடைய எம்ஃபார்ம் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில டவுட்ஸ், அதனுடைய கிளாரிஃபிகேஷன் பார்க்கலாம். ப்ரைவேட் காலேஜஸ் பை கவுன்சிலிங்கில் போனோம்னா ஸ்டைஃபன் கிடைக்குமா பை எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவர்மெண்ட். அதாவது என்ன கேட்டுக்காங்கன்னா, எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மூலமாக ப்ரைவேட் காலேஜஸில் வந்து சீட் எடுத்தால் கவுன்சிலிங் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது ஸ்டைஃபன் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நம்ம மதுரை அண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜஸில் வந்து கவர்மெண்ட்டு கோட்டாவில் போனால் மட்டும் தான் நம்ம ஸ்டைஃபன் கிடைக்கும். ஸோ ப்ரைவேட் காலேஜஸில் வந்து அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஆனால் இதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷன் இல்லாமல் நீங்கள் ஜிபெட் மூலமாகவோ இல்லை மற்ற யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வேறு நேஷனல் லெவல் இன்ஸ்டியூஷனில் படிக்கும்போது உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜஸ்லேயும் ஸ்டைஃபன் கிடைக்கும். ஐ திங்க் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமிஷன் ஒன்லி ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஸ்டைஃபன் தான். ஆனால் ப்ரைவேட் எக்ஸாம் ஸ்டைஃபன் வாங்கணும், அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. அதில் வந்து யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம் இருக்கும், அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கவுன்சில் நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷன். சிஎஸ்ஐஆருங்கிறது கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், அதில் நேஷனல் லெவல் எலிஜிபிள் டெஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எவ்ரி இயர் ஜூன் மந்த்து டிசம்பர் மந்தில் அந்த எக்ஸாம் வைப்பாங்க. இயர்லி டுவைஸ் அந்த எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாமினேஷன் எழுதி நீங்கள் ஃபர்தராக ஸ்பெசிஃபிக்காக சில எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். அதுக்கு போக இன்னொரு எக்ஸாம், இப்போ நைப்பர் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டியோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஃபார்மசி எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோ இருக்கு இல்லையா, அங்கே படிக்கும்போது உங்களுக்கு ஸ்டைஃபன் கிடைக்கும். ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாவில் படித்தா ஸ்டைஃபன் கிடைக்காது. ஸோ இந்த கொஸ்டின் கேட்ட ஸ்ரீதர் 2045 அவங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ் ஸ்ரீதர் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர். நெக்ஸ்ட், அடுத்து முத்து 0287 கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட் பட் பேமெண்ட் நாட் கம்ப்ளீட்டட் பிகாஸ் ஆஃப் செர்வர் ப்ராப்ளம், பேமெண்ட் டுமாரோ பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேமெண்ட் வந்து உங்களுக்கு செர்வர் ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 5:00 முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் ஆயிடுச்சுனாலே ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மேக்ஸிமம் வந்து 90% உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்ச மாதிரி தான். பேமெண்ட் மட்டும் நீங்கள் எப்படியா ட்ரை பண்ணி இன்றைக்குள்ளே பே பண்ண முயற்சி பண்ணுங்கள். 5:00 டைம் கொடுத்துருந்தாங்க அப்ளிகேஷன் சப்மிஷனுக்கு. ஸோ பேமெண்ட்டுக்கு அவங்க டைம் சொல்லலை, ஏன்னா 5:00 மேலங்கும் போது எப்படி அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்னா சர்வர் ப்ராப்ளத்துக்கு வந்து. ஸோ அதே வெப்சைட்டில் தான் நிறைய கோர்சஸ்க்கு வந்து அந்த கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் சர்வர் இஷ்யூவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் ஆயிரும். ஸோ நாளைக்கு பண்ண முடியுமா அது தெரியலை, அவங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு பண்ண முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. நீங்கள் 5:00 முன்னாடி நீங்கள் டிஎம்இக்கு வந்து ஃபோன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் 5:00 மேலே ஃபோன் எடுக்கலை அப்படின்னா நாளைக்கு மார்னிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ முத்து ஃபார் யுவர் எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க், பெஸ்ட் விஷஸ். அடுத்து மாடல் எக்ஸாம் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க சந்தியா மனோகரா அவங்க. ஸோ மாடல் எக்ஸாம் நம்ம இப்போது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 90% கிட்ட ரெடி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதனுடைய ஆன்சர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 125 கொஸ்டின்ஸ் நம்ம ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ணும்போது டைம் எடுக்குது, அதனால தான் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண டிஸ்கஸ் பண்ண முடியலை. கண்டிப்பாக அப்கமிங் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம்னு சொல்லி நம்பிக்கை இருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் மட்டும் இல்லாமல் செப்டம்பர் 9 வரைக்கும் நம்ம நிறைய எக்ஸாமுக்கு வந்து நிறைய மாடல் எக்ஸாமுக்கு வந்து நம்ம கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் 1500 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்க்ளூடிங் 4 எம்ஆர்பி செஷன் அண்ட் 10 எம்ஃபார்ம் மாடல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ வெரி மச், பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட், அடுத்து சந்தியா மனோகர் அவங்களே கேட்டிருக்கிறாங்க, சப்மிட் பண்ணதுக்கப்புறம் எங்கே சேவ் ஆகும், ஜிமெயிலில் செக் பண்ண இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து இட் மைட் பி டவுன்லோடட் இன் த அப்ளிகேஷன் ஆப்ஷன். ஸோ அப்ளிகேஷன் ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் அந்த போர்ட்டலில் போய் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து பாருங்கள். அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பொதுவாக அந்த மாதிரி அப்ளிகேஷன் நம்ம டேரெக்டாக டவுன்லோட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன், அதை பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கணும். கண்ட்ரோல் பி கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் ஆப்ஷன் கேட்கும், அதில் நம்ம சேவ் PDFன்னு இருக்கோம் இல்லையா, அதில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி தான் இப்போ ஒரு நார்மலாக ஒரு பேஜ் நமக்கு வந்து டவுன்லோட் பண்ண முடியலை அப்படின்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கும்போது கண்ட்ரோல் பி கொடுத்தோம் அப்படின்னா அது பிரிண்ட்டுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையா, அதில் சேவ் PDF கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் தேங்க்யூ, செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் அந்த மாதிரி சேவ் ஆகலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிருப்பாங்களே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை சீனியர்ஸ் யாராவது அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். ஸோ அப்படியே உங்களுக்கு சேவ் ஆகலை அப்படின்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் போடுறதுக்கு வந்து அந்த ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராசஸிங்கும் முடிஞ்சிட்டா கட்டாயம் அதுவே சேவ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், டவுன்லோடு ஹிஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தேங்க்யூ, பெஸ்ட் விஷஸ். நெக்ஸ்ட்டு,
அடுத்து கேமிங் வித்து பைட்ஸ் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரைட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன ப்ராப்ளத்துக்காக இருக்கும் அப்படின்னா, நமக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படி இல்லைன்னா, நமக்கு அட்டம்ப்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது இல்லை, சப்போஸ் கையில் கிடைக்கல அப்படின்னா, நம்ம ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மாதிரி எழுதிக்கலாம். அதை ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதி நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம். இது டிஎம்இல சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே உள்ள காலேஜஸில் படிச்சிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்திருக்காது, அந்த ஆப்ஷன் நமக்கு இருக்காது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். நான் கேட்டிருக்காங்க இல்லையா, எலிஜிபிள் மிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் 8099 எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நமக்கு தேவைப்படாது, ஏன்னா நம்ம தமிழ் டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்போம். சப்போஸ் நீங்கள் வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தா கூட இப்போதைக்கு இன்றைக்கி உங்களுக்கு அர்ஜென்ட்டாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எழுதிக்கோங்க. அதில் வந்து ஃப்ரம் உங்கள் அட்ரஸ் டூ வந்து டிஎம்இ அட்ரஸ் போட்டுட்டு, இப்போ நான் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கவுன்சிலிங் டைமில் சப்மிட் பண்ணுறேன் அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை யூஜி கேரியர் இன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலேஜ் நேம் போட்டுட்டு, இப்போதைக்கு என்னால் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அதை நான் சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லி ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் எழுதி அதை ஸ்கேன் பண்ணி அட்டாச் பண்ணுங்கள். இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அஃபிஷியலாக அவங்க சொன்னது கிடையாது. சப்போஸ் நமக்கு டாக்குமெண்ட் இல்லாத படிச்சு தான் நம்ம செஞ்சுக்கலாம். ஆனால் எல்லா டைமும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து கேட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அப்ளிகேஷன் எடுப்போம், இல்லை ரிஜெக்ட் ஆகும் சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் ஃபார் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, இந்த ஆப்ஷன் நம்ம கூகுள் ஃபார்முடைய லிங்க்கு, இது நம்மளுடைய வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இன்றைக்கி மார்னிங் நேற்று ஈவினிங் அப்லோட் பண்ண வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் பாருங்கள், கொஸ்டின்ஸ் 125 கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆகிருந்தால் நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ இப்போ நம்ம ஃபர்தராக அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோவில் அந்த கொஸ்டினுடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள். இது அஃபிஷியலாக உள்ள எக்ஸாம் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வேண்டி நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன். இது வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பரேஷனாக நீங்கள் இதை வந்து எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு எக்ஸாமினேஷன் எழுத போது நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், டைம் கன்சம்ஷன் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து எக்ஸாமினேஷன் நடத்தப்படுது. ஸோ இந்த லிங்க் வந்து எப்போதுமே உங்களுக்கு லைஃப் லாங் அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எழுத முடிட்டால் கூட நாளைக்கோ இல்லை மற்ற நாட்கள்லேயே நீங்கள் வந்து இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நண்பர் சிவா அவங்க கேட்டிருந்தாங்க முன்னாடியே மார்க் டெஸ்ட் வைக்க சொல்லி, அதன் காரணமாகவும் ஒரு சில நண்பர்கள் கேட்டதுனாலையும் நம்ம இந்த எக்ஸாம் நடத்துகிறோம். ஓகே, அதே மாதிரி எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து முடிஞ்சளவுக்கு நீங்கள் வேறு யூனிவர்சிட்டியில் படித்த நண்பர்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, நம்மளுடைய யூனிவர்சிட்டி போர்ட்டலில் போயிட்டு அதை வந்து டவுன்லோட் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிட்டு அதுக்கப்புறமா இதை எடுக்க முயற்சி பண்ணலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இந்த பேசிக் இன்ஃபர்மேஷன் ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நம்புகிறோம். பெஸ்ட் விஷஸ் ஃபார் அவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி அஸ் வெல் அஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் லைஃப். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.